ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன டப்பான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மஷ்ரூம்லாம் வரும் இல்லையா, அந்த பாக்ஸஸ் வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும். சிலதுக்கு வந்து நான் அந்த ஆயில் கேன் அதெல்லாம் வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஆயில் ட்ரே மாதிரி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சோப் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம பாத்திரம் கழுவுற சோப் அதெல்லாம் போட்டு வைக்கவும் யூஸ் பண்ணலாம். அப்புறமா வந்து நான் இந்த வெந்தயக்கீரை வந்து மைக்ரோக்ரீன்ஸ் மாதிரி கொஞ்சமாக போட்டு அதை சாலட் ஆர் குழம்புக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த மாதிரி குட்டி பாக்ஸில் என்கிட்ட ரெண்டு இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு, இப்போதைக்கு ரெண்டு காலையாக இருந்துச்சு. ஸோ மேலே இருக்கிற பாக்ஸில் மண் போட்டு வெந்தயம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதை வந்து போட்டு விட்டேன். அப்புறம் கீழே இருக்கிற பாக்ஸ் வந்து அதில் மீந்த தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா வந்துடும். அதுக்காக அந்த பாக்ஸ் பின்னாடி நம்ம வந்து ஒரு நாலு ஓட்டை போட்டுக்கணும். ஸோ உங்களுக்கு அழகான மைக்ரோக்ரீன்ஸ் வந்து கிச்சன்லேயே வளர்க்குறதுக்கான ட்ரே வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாக்ஸஸ் நிறைய இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் சாலட் செய்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தேவையான கீரை எல்லாத்துக்கும் போட்டுக்கோங்க. இதில் வெந்தயக்கீரை மட்டும்தான் நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடுகு போட்டு பார்க்கலாம். அப்புறம் வந்து வேறு என்னென்ன குட்டி குட்டி விதை இருக்கோ அதெல்லாம் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி சாலட்க்கு யூஸ் பண்ணுறதுலாம். ஸோ மேலே இருக்கிறது மட்டும் நம்ம ஒரு சிசரில் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அழகாக அது வந்து சாலட்க்கு போட்டுக்கலாம். அப்புறம் நிறைய கீரை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கடையறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எவ்வளோ ஹைட் வளருதுன்னு நான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறேன். இல்லை இந்த மண் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழந்துட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ இதோடு அது ஸ்டாப் ஆகிடுமா என்னென்னு எனக்கு தெரியல. அப்படி காஞ்சி போக ஆரம்பித்தா நான் இதையே வந்து கட் பண்ணிவிடுவேன். நீங்கள் ட்ரை பண்ணும்போது வேறு கடுகு, அதுக்கப்புறம் வந்து பச்சைப்பயிறு இதெல்லாம் கூட போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது கீரை இருந்துச்சுனாலும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அழகாக வந்து நீங்கள் கிச்சன்லேயே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வரிசையாக அடுக்கி வச்சா கிச்சனில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.